ஹே, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இங்க யாரு தெரியுமா? இவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான், எக்ஸ் ஸ்டூடெண்ட். இந்த இவங்களும் என் ஸ்டூடெண்ட் தான், இவங்களும் என் ஸ்டூடெண்ட் தான். ரெண்டு பேருமே வந்து 5வது பேட்ச்ல என்கிட்ட படிச்சாங்க. இப்போ வந்து 17 பேட்ச் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். 16 பேட்ச் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க வேலையை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம் இவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு. ஹாய் கஸ்தூரி. ஓகே, வணக்கம். நீங்கள் வந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சா? ரொம்பவே. ஓகே, உங்கள் கிளாஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த நீங்கள் 5வது பேட்ச் படித்தப்போ நிறையா அப்போ வேற மாதிரி இருக்கும். என்ன பார்த்தீங்க இப்போ? எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் வந்து சேலை டிராயிங் தான். நான் அப்போ படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். டோட்டல் டிஃப்ரெண்ட். ஆமாம், 100% டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. மேக்கப்பும் சரி, நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. அதுக்காக தான் நான் புதுசாக கற்றுக்கணுன்றக்காக தான் நான் மறுபடியும் மேடம்கிட்ட வந்து படிக்கவே. ஓகே, நீங்கள் டச் ரொம்ப விட்டு போச்சு. ஆனால் இப்போலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுல்ல? ஓகே, உங்களை போலவே நிறைய பேர் வெளியே வந்து மேக்கப் படித்தவங்க அப்படியே அவங்க வேலையை விட்டுட்டாங்க, மறந்துருப்பாங்க. நம்ம வேலையை பார்க்குறப்ப இவங்க நல்லா செய்கிறாங்க, நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யோசிக்கவே வேண்டாம், சிவாஜி அக்காட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால், என்னோட ஒப்பீனியன் கேட்டால், அவங்களோட டீச்சிங் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஓகே, உங்களுக்கு இந்த 3-4 கிளாஸ்ல அனுபவங்கள் கஷ்டப்பட்டது. இன்னைக்கு என்னோட நிக்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படி அவங்களை பாக்கலாம், நீங்க கஷ்டப்பட்ட விஷயம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு டர்ன் பண்ணுங்க. உங்களோட 3 நாளோட கஷ்டப்பட்ட விஷயம் பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பிரைடல் வந்து பிரைட்ஸ்லாம் வந்து உண்மையாகவே அவங்களோட லக்கி தான். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற விஷயம் உங்ககிட்ட இருக்கு. அது உண்மையான ஒரு விஷயம். என் வாயால் என் வார்த்தையால் நான் சொல்கிற விஷயம் ஏன்னா ரொம்ப க்ளீனான ஒரு ஒர்க்கு, ரொம்ப நல்லா ப்ரொஃபஷ்னல் டச்சாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது வந்து நிறையா உங்களுக்கு பிரைடல் மேக்கப் கிடைக்கணும், உங்களுக்கு நல்லா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்ச காரியங்களாம் நிறைவேறி வரணும், நல்லா பிஸ்னஸ் செல்வத்தோடு நல்லா இருக்கணும். இது என்னோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு. காட் பிளெஸ் யூ கஸ்தூரி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.